இன்று பட்டம் பெறக்கூடிய முழு குரானை மனப்பாடம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாணவரை இரண்டு வருடத்திற்கு முன்பாக சாதாரணமாக எல்லோரையும் சந்திப்பதை போல் இரண்டு நபர்கள் போய் சந்தித்தார்கள். தம்பி, நீ ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றாய், நீ குரானை ஓதலாமே, எங்க குரானை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டதற்கு, இல்லை எனக்கு குரான் தெரியாது, எப்படி ஓத வேண்டும் என்று தெரியாது, ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் என்னை படிக்க வைத்து விட்டார்கள், ஆனால் இன்னும் குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன், அப்படியா, நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பள்ளியில் நீ வந்து ஓத ஆரம்பிக்கலாமே என்பதாக சொல்லி சொன்ன நேரத்தில் அந்த மாணவர் அலிஃப் பா என்று தொடங்கக்கூடிய எஸ்என்எல் குரானுடைய அந்த முதல் ஆரம்பமாக ஓதக்கூடியதை ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் வந்து ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பெரும் பாக்கியசாலிகள், பெரும் பாக்கியசாலிகள் குர்ஆனை மனப்பாடம் செய்து அதனுடைய நெஞ்சில் சுமப்பதை விட மிக சிறந்த பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? அதேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கும் பொழுது, குல் பி ஃபதலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய கிருபையாகவும் அல்லாஹ்வுடைய கருணையாகவும் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை கொண்டே அவர்கள் சந்தோஷம் அடையட்டும். ஹைரும் மிம்மா யஜ்மஊன், இந்த குர்ஆன் தான் அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய, சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை எல்லாம் விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருப்பதை போல் மிகப்பெரும் சந்தோஷமான ஒரு விஷயம். இரண்டே வருடத்திலே முழுமையாக மூணு வருடம் ஒதுக்கினால்தான் குர்ஆனை முழுமையாக நல்ல முறையில் மனப்பாடம் செய்து முடிக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பேருதவியால் ஸ்கூலில் படித்துக்கொண்டே, ஸ்கூலில் படித்துக்கொண்டே காலையும் மாலையும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் அவருடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு மற்ற சிறுவர்கள் எல்லாம் விளையாடக்கூடிய வேறு வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலத்தில் தன்னுடைய ஆசையை அடக்கி மற்ற சிறுவர்களோடும் சேராமல் தன்னுடைய முழு நேரத்தையும் தன்னுடைய தூக்கத்தில், தூக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சாப்பாட்டுடைய நேரத்தை குறைத்துக் கொண்டு, சுவை சுய தேவையுடைய நேரத்தை குறைத்துக் கொண்டு குர்ஆனுக்கென்றே தன்னுடைய முழு நேரத்தையும் கொடுத்தார். குர்ஆன் 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 என்று இருக்கக்கூடிய அந்த மாணவருக்கு அல்லாஹாலா 30 ஜுசையும் பார்க்காமல் ஓதி மனப்பாடம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுத்தார். நமக்கு எல்லாம் தெரியும், இந்த இரண்டு வருட காலத்தில் மக்கள் என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் சந்தித்தார்கள். லாக்டவுன் என்ற பெயரிலே, லாக்டவுன் என்ற பெயரிலே பள்ளி கல்லூரிகள், அதே போல ஸ்கூல்கள், இப்படியாக எல்லாம் அடைப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த மாணவர் இதை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார். இந்த சோதனையான காலகட்டத்தை சாதனையாக மாற்றினார். இந்த பாதகமான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு என்னுடைய நேரங்களை குர்ஆனுடன் செலவழித்தார். ஒரு பக்கம் ஒன்பதாம் வகுப்பு முடிந்து, பத்தாம் வகுப்பு முடிந்து, இப்பொழுது பதினொன்றாம் வகுப்பும் படித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடனேயே குர்ஆனுடைய அந்த பாக்கியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இது யாருடைய கவலையோ, யாருடைய துவாவோ, யாருடைய முயற்சியோ, யாருக்கு என்ன பங்கு இருக்கின்றது? பெற்றோர்கள் அவர்கள் செய்த கவலையா, அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் செய்த கவலையா? அதே போல் இங்கு அவருக்கு முழு உறுதுணையாக அவர் எப்பொழுதெல்லாம் என்னிடம் பாடத்தை கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆசிரியர் மார்கள் அவரிடத்திலே பாடங்களை கேட்டார்கள். இது மூலமாக அந்த மாணவர் நம்முடைய இந்த பாட்டை மதரசா ஆரம்பித்து 4 வருடத்திலே முதல் மாணவராக, 2 வருடத்திலே குர்ஆனை பார்க்காமல் மனப்பாடம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார். சாதாரணமான ஒரு சந்திப்பு, காலையிலோ மாலையிலோ போய் சந்தித்தோம், இப்படி ஒரு மாணிக்க முத்து மறைந்திருந்தது என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்தாலா யாரிடத்துல என்ன திறமைகளை வைத்திருக்கின்றான் என்று யாரும் சொல்ல முடியாது. அவர்களுடைய திறமைகள் குர்ஆனிலே பயன்பட வேண்டும், மார்க்கம் மேலோங்குவதற்காக பயன்பட வேண்டும். ஆக கணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படியாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள், ஞாபக சக்தி மெமரி பவர் உள்ளவர்களாக இருப்பார்கள், திறமையானவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய திறமைகளை கண்டு, அவர்களுடைய தகுதியை கண்டு, என்னுடைய சகோதரிடத்தில், என்னுடைய பிள்ளையிடத்தில் இப்படி ஒரு திறமை இருக்கின்றது, என்னுடைய சகோதரருடைய பிள்ளையிடத்தில் இப்படி ஒரு திறமை இருக்கின்றது, இந்த திறமை தீனுக்கு பயன்பட வேண்டுமே, குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடியவனாக ஆக வேண்டுமே என்பதாக ஆசைப்பட்டு நம்முடைய பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட பெரும் பாக்கியசாலிகளாக உருவாக்கிவிட்டோம் என்றால், நன்னிமிக்க அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாம் மரணித்து விடுவோம். இவர்கள் மூலமாக நம்முடைய கபருக்கு
வெளிச்சம் கிடைத்துக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானாக. இந்த நல்ல ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இது மூலமாக நாம் முழு தீன் படி வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் தான்